டேங்குக்கும் இதே ரூல் தான், கிழக்கின் மத்தியிலோ வடக்கின் மத்தியிலோ இருக்க வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது வடக்கு பார்த்த வாசல் வேணும். இப்போ இங்க வந்து செப்டிக் டேங்கை வைக்கிறீங்கன்னா அதை மெதிச்சுக்கிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சென்டிமெண்ட் இருக்கும், அவங்க வந்து கிழக்கு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசல் வேணும், அப்போ வந்து நீங்க வடக்கு பக்கம் அந்த செப்டிக் டேங்கை வச்சுக்கலாம். இது ரெண்டு தான் வந்து முக்கியமான ஆப்பு. இது வந்து லேண்ட் மைன் மாதிரி, நீங்க வந்து ஒரு வீட்டை பார்க்கும்போது இது எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம போயிடும். அதனால இதையும் நீங்க வந்து முக்கியமா பாத்துக்கணும். இப்ப வந்து பரிகாரங்கள், இப்ப வந்து பரிகாரங்கள் அப்படின்னா வந்து என்னடான்னா அது மேடு பள்ளத்தை சரி பண்ணணும், அதான் முக்கியம். இப்ப நான் வந்து ஆரம்பத்துல வந்து காம்பவுண்ட் இல்லைன்னா ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு வந்து மேற்கு பார்த்த வாசல், மேற்கு பக்கம் தெரு போதுமீங்க, அந்த தெருவை உங்களால் மாற்ற முடியாது. அதே போல உங்களுக்கு தெற்கு பார்த்த வாசல், தெற்கு பக்கம் தெரு போதுமீங்க, அதை மாற்ற முடியாது, அது பிரச்சனை. அதே போல இப்ப வந்து உங்களுக்கு வடக்கு திசை, வடக்கு திசையில வந்து யாரோ புது கொலைக்காரர் மாடி மேல மாடி கட்டிக்கிட்டே போறாருன்னு நீங்க உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல இந்த தெற்கு, தெற்கு திசையில ஒருத்தர் வந்து அண்டர் கிரவுண்ட் கட்டுறாரு பார்க்கிங்க்கு, உங்களால போய் அதை தடுக்க முடியாம முடியாது. இதே வந்து உங்க வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் இருந்தாச்சுன்னா காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாரு. அதே போல இப்போ வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ரெமிடி, இது வந்து என்னடான்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வெங்கடமன் நாயுடு அவர்கள் கட்டட கலை ஒரு அறிமுகம் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கேன். என்னடா மேட்டர்னா இப்போ வந்து இது மேற்கு பக்க சுவர், இந்த மேற்கு பக்கத்துக்கு உங்க வீடு காம்பவுண்ட் இல்லை, வெளியே வந்து பள்ளம் இருக்குங்க, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து திண்ணையை கட்டிக்கணும். அதாவது வந்து இப்ப இந்த ஷெல்ஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு பீட்டை மாதிரி கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு 1.5 அடி அகலம், உயரம் வந்து ஒரு 3 அடியில ஒரு திண்ணை மாதிரி கட்டிக்கலாம். அது கட்டிக்கும் போது வந்து ரிலீஃப் கிடைக்கும், அதாவது அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறதா இல்லை காம்பவுண்டை கட்டிக்கிற அளவுக்கு வசதி வர்றதோ ஏதோ ஒன்று நடக்கும். இதே இதுதான் இந்த தெற்கு திசைக்கும். இப்போ வந்து தெற்கு பக்கம் பழம் இருக்கு காய்கறி இருக்குன்னா நீங்கள் இந்த தெற்கு சுவை நீங்கள் அந்த மாதிரி திட்ட மாதிரி கட்டிக்கலாம் ஒன்று. சரி, இப்போ வடக்கு கிழக்கில் பிரச்சனை இருக்குது, அதாவது வடக்கு பக்கம் மேடான கட்டடங்கள் இருக்கு, கிழக்கு பக்கம் மேடான கட்டடங்கள் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து இந்த வீட்டில் உபயோகிக்கும் தண்ணீர் இந்த திசை வழியாக செல்லும்படி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். அதாவது இந்த பக்கம் உபயோகிக்கிற தண்ணி எல்லாம் இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் உபயோகிக்கிற தண்ணி எல்லாம் இந்த பக்கம் போகணும், எல்லாம் போய் ஈசான்யத்துல போற மாதிரி பண்ணிக்கலாம் ஒண்ணு. அடுத்தது இப்ப இந்த தண்ணீர், இப்ப வந்து வீட்டில் உபயோகிக்கக்கூடிய தண்ணீர் இது வந்து வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடகிழக்கு பக்கமாகவோ போகலாம், இது வாஸ்து விதி. இப்ப வந்து உங்களுடைய அமைப்பு பிரகாரம் அந்த வழியே இல்லைன்னு அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்துல வந்து ரொம்ப சூட்டோட சூடா கராரா அமுல்படுத்தினாங்க, என்ன இந்த மழைநீர் தேக்க தொட்டி, அந்த மாதிரி மழைநீர் தேக்க தொட்டியை வந்து இங்க அமைச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சித்திரலிங்கம் முருகேசன்.